அன்னைக்கு ஆயில் ஒரு சொல்ல இது வேடந்தாங்கன மாதிரி சார் இந்த இடத்துல பறவை வருஷம் ஒரு மாதிரி வந்து இனப்பெருக்கு எடுத்து முட்டை பொறிஞ்சு குஞ்சு பொறுத்து அது எங்கே போகும் கூட்டினு வச்சு இப்போ அந்த நாரைன்ற இனமே இல்லாத போச்சு. அந்த வெள்ள வேகத்தை வந்ததுனால அந்த ஆயில் வந்ததுனால ரக்கையில் குடிச்சு அதெல்லாம் பறக்க முடியாது. அந்த நாரைங்க கொக்குங்க இதுக்கெல்லாம் வந்து அதோட பற நிறைய இறந்து போயிருக்கு. இந்த ஆயில் பட்டு பறக்க முடியாமல் நிறைய இறந்து போயிருக்கு. ஏன்னா எண்ணூறு பலவர்கடை சாங்சுரி மாதிரி இயற்கையான சாங்சுரி. எப்படி பலவர்கடைக்கு போகிற பறவைகள்லாம் இங்கே முதல்ல தங்கிட்டு தான் பலவர்கடை போவோம். நிறைய பறவைகள் ஃபுல்லாகவே அது அந்த ஆயிலோட விஷத்தன்மை தெரியாமல் அது இறங்கிட்டு பல எல்லா பறவையும் ஆயிலாக மாறிடுச்சு. மனுஷனுக்கு எப்படி மீன் தேவைப்படுதோ அது மாதிரி அவங்களுக்கும் தேவைப்படுது. அவங்க வந்து செடி கொடிலாம் வளர வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த இயற்கை சார்ந்த சூழலை பறவைகள் வரலனாலே மாறிடுது. நாங்கள் செய்கிறோம், காசு கொடுக்குறோம், எங்ககிட்ட பணம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் உங்களை சரி பண்ணி தரோம். அப்படி தானே தவிர இந்த இயற்கையோ மக்களை சார்ந்தோ இதெல்லாம் பாதிக்கப்படைஞ்சிது நம்மளாதான்னு சொல்லிட்டு ஒரு துளி குற்ற உணர்வும் கிடையாது அவங்களுக்கு. கண்ணாரம் வந்து எல்லா அதிகாரிகளும் தினமும் ஆய்வு நேற்று கூட வந்து ஆய்வு பண்ணாங்க. அதிகாரிகளை நாங்கள் குறை சொல்ல விரும்பவே இல்லை. நாங்கள் ஊதுனா கூட 4 வருஷம் நாங்கள் தொழில் போக முடியாது சார். பொறுப்பே தீர மாநில சுத்தமாக இந்த சிபிசியிலோ எதெல்லாம் இந்த நிறுவனங்கள் வந்ததோ அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு பதட்டம் பயம்லாம் கிடையாது. லீக்கான ஆயில் இல்லை சார், இது லீக்கானாக வடிஞ்சு தான் வரும். இது அவங்க இந்த ஃப்ளட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரேடியாக வெளியில் அங்கே அவங்களுக்கு எதெல்லாம் வேஸ்டேஜாக வச்சுருக்காங்க அதை வெளியே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளட்டை காரணம் வச்சு அனுப்புகிறதா தான் இருக்கு. வாரம் வாரம் விடுறோம், மாதம் மாதம் விடுறோம், ஒரு மாதிரி மஞ்சளாக ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாள் சிகப்பாக வரும். அவங்க ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக எங்களுக்கு இது அனுபவம். அந்த கழிவுகளை வந்து இவங்க வந்து நம்ம கம்பெனி தப்பிச்சா போதும், நம்ம கம்பெனி உள்ளதுக்கு தப்பிச்சா போதும், மற்றவங்களாம் மனுஷனாக நினைக்கல. ஒரு அழகான ஒரு ஆறை இவ்வளோ மோசமாக அவங்க நாசம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியல் பொறுப்பு, முக்கியமாக மாசு கட்டுப்பாடு தான் இது பொறுப்பு. ஏன்னா அவங்க இதை எந்த விதத்திலுமே கண்காணிக்கவே இல்லை. கண்டசிடின்ற பேர் இந்த இது என்ன தண்ணி வந்தாலும் இது தானாக வளரும், அழியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மேங்க்ரோவ்ஸ் காடுங்களில் தான் மீன் எலால் நண்டு மீன் உற்பத்தி ஆகிறது. இந்த அலையாத்தி காடுகள் தான் அந்த மரத்தோட ஈரத்தன்மை கிடையாது. அதாவது காஞ்ச மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மரம் இறந்து போயிட்டே இருக்குது. இந்த அலையாத்தி இந்த எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் இப்போவும் சொல்லுங்களேன் அது ஃபுல்லாக தரையெல்லாம் முழுசாக பர வேண்டியதை ஒரு கட்டத்துக்கு மேலே தடுத்து இருக்கிறது அந்த மேங்க்ரோவ்ஸ் தான். அந்த கரைகளில் இப்போ வந்து இங்கேருந்து சரியெல்லாம் பட்டு போச்சுங்க. இதெல்லாம் அந்த ஆயில் வந்தால் பட்டு போச்சு, அது கொஞ்சம் மேலே இருந்தாலும் கீழே சைடெலாம் பட்டு போச்சு. அன்றைக்கி ஆயில் ஒரு சொல்ல இது வேடந்தாங்கிற மாதிரி இருக்குது சார். இந்த இடத்துல பறவைங்க கலர் கலராக பறவை இருக்கும். ஒரு பறவை 7 கிலோ 8 கிலோ போகும். அது பேர் நாரின்னுவாங்க சில பறவைன்னுவாங்க. அப்படியே இங்கே தேவை இங்கே தான் வந்து வரும். வருஷம் ஒரு மாதிரி வந்து இனப்பெருக்கு எடுத்து முட்டை பொறிஞ்சு குஞ்சு பொறுத்து அது எங்கே போகும் கூட்டினு வச்சு இப்போ அந்த நாரைன்ற இனமே இல்லாத போச்சு. அந்த வெள்ள வேகத்தை வந்ததுனால அந்த ஆயில் வந்ததுனால ரக்கையில் குடிச்சு அதெல்லாம் பறக்க முடியல. அந்த தண்ணி போகிற போஸ்டிங்லாம் செய்து அது கடலுக்கு அடிச்சுட்டு போய் இறந்துச்சு. நிறையா நிறைய வந்து பறவை தேசிய பறவையாக அது அழிஞ்சிச்சு சார். அந்த பறவைங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. ரெண்டாவது இயற்கை சார்ந்த விஷயத்தை மனசு மனுஷனோட இது வந்து மதிப்பிட்டுடலாம். ஒரு படகு 2 லட்சம், இவங்க 1 வருஷம் வேலைக்கு போனால் இவ்வளோ நஷ்டம்ட்டு இயற்கையும் பறவைகளும் சேர்த்ததை யாராலையும் மதிப்பிடவே முடியாது. அதை திருப்பி கொடுக்கவும் முடியாது. இவங்க நாசம் பண்ணது பண்ணது தான். அதுக்கு இவங்கள முதல்ல வந்து கண்டனம் மட்டும் தெரிவிக்காமல் இவங்களை அக்யூஸ்டாக கொண்டு வரணும். அந்த நாரைங்க கொக்குங்க இதுக்கெல்லாம் வந்து அதோட நிறைய இறந்து போயிருக்கு. இந்த ஆயில் பட்டு பறக்க முடியாமல் நிறைய இறந்து போயிருக்கு. அது இறந்து போனது மட்டும் இல்லாமல் அதில் உயிர் தப்பிச்சதுக்கெல்லாம் வந்து இந்த செடி ஓரங்களும் தன்னோட ரக்கிங்களை வந்து காயப்போட்டுன்னு இருக்குது. இதில் வந்து இப்போதைக்கு நிறைய பறவைங்க இங்கே கிடையாது. இப்போது எல்லாமே அந்த சைடு ஆயில் ஆயில் இல்லாத பகுதியில் அது தேடி போயிடுச்சு. கிழக்கு பக்கம் முழுசாகவே ஃபுல்லாக பறவை இருக்குது. ஏன்னா 800 பலவர்கடை சாங்சுரி மாதிரி இயற்கையான சாங்சுரி. எப்படி பலவர்கடைக்கு போகிற பறவைகள்லாம் இங்கே முதல்ல தங்கிட்டு தான் பலவர்கடை போவோம். அது எல்லாம் இங்கே தங்குற இடம். இங்கே வந்து பல ஆயிரக்கணக்கான பறவைகள் இங்கே வந்துகிட்டே இருக்கும். அது பல ஊர்லேருந்து வரும். அது வரும் சீசனுக்கு வந்து தங்கிட்டு போகும். இப்போ எந்த பறவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா நிறைய பறவைகள் ஃபுல்லாகவே அது அந்த ஆயிலோட விஷத்தன்மை தெரியாமல் அது இறங்கிட்டு பல எல்லா பறவையும் ஆயிலாக மாறிடுச்சு. அதுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் செத்துடும்.
அதால் தாங்க முடியாது. அதுக்கு இந்த தண்ணி பட்டால் ஒன்றாகாது. இந்த மாதிரி எண்ணெய்கள் பட்டதுன்னா அது உடலில் இருக்க அந்த சருமெல்லாம் இல்லாமல் இறகுலாம் கொட்டி செத்துடும், பறவைகள் முழுசாக பாய்ச்சிடும். எத்தனை வருஷத்துக்கு இங்கே வராமல் இருக்குன்னு தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்கு. ஏன்னா அது ஒன்று ஒன்று தகவல் அமைச்சிக்கும். இந்த பகுதியில் அந்த பாதிப்பு இருந்தால் அடுத்த முறை இறங்காது, அதுவே தன்னால் அதோட சந்ததி வந்து இங்கே இறங்காது. அப்போது இயற்கையாக அது ஒரு ஃபுட் செயின் வந்து கண்டிப்பாக கட் ஆகும். ஏன்னா மனுஷனுக்கு எப்படி மீன் தேவைப்படுதோ அது மாதிரி அவங்களுக்கும் தேவைப்படுது. அவங்க வந்து செடி கொடியெலாம் வளர வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த இயற்கை சார்ந்த சூழலை பறவைகள் வரலனாலே மாறிடும். காடு அழிஞ்சிச்சு சார். இப்போ அந்த அம்மா நேற்று வந்தாங்களே, அந்த அம்மா சுப்ரேசாயி வந்து இந்த காடு வந்து காப்பாற்றுறதுக்கோசம் ஜனவரி ஒன்றுலேருந்து அதுக்கு ஒரு டீம் போட்டுறாங்க, ஒரு 20 போட் டீம் போட்டு அந்த காட்டை வந்து பராமரிப்புக்கோசம் போட்டுறாங்க. ஜனவரி 1st இப்போ வந்து இந்த ஆயில் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுவோம், அப்புறம் இந்த காடை இது வந்து கண்ட செடின்ற பேர் இந்த இது என்ன தண்ணி வந்தாலும் இது தானாக வளரும், அழியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து இந்த இங்கேருந்து செடிலாம் பட்டு போச்சுங்க. இதெல்லாம் அந்த ஆயில் வந்தால் பட்டு போச்சு. அது கொஞ்சம் மேலே இருந்தாலும் கீழே இருந்த செடிலாம் பட்டு போச்சு, அது போயிடுச்சு. இந்த இந்த செடி வந்து எந்த நீர்நிலை வந்தாலும் இது மாறவே மாறாது. அது வந்து உயிர் தன்மை அவ்வளோ உறுதாது. அது நிலத்தள்ளி மொழியும் கடல் தள்ளி மொழியும். இப்போ அந்த இந்த ஆயில் வந்தனால அதுவும் அழிஞ்சிச்சு. இது பாருங்கள், நல்லா தெரிஞ்சு பாருங்கள், இதெல்லாம் அந்த செடிக்கு பட்டு போனது தான் ஃபுல்லாக. இது வந்து முற்றிலும் அழிஞ்சு போச்சு, பறவை கீழமாக அழிஞ்சு போச்சு. அதாவது சடையங்குப்பத்துக்கு அந்த சைடு இருக்கிற மரம் நான் போன வாரத்தில் போய் பார்க்கும்போது எல்லாமே பச்சை பச்சையாக இருந்தது. ஆயில் இருந்தது, ஆனால் ஆயில் இருந்தால் கூட பச்சை பச்சையில் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது அது இலையெல்லாம் வந்து பழுத்து போயிட்டு அதுலேருந்து அந்த மரத்தோட ஈரத்தன்மை கிடையாது. அதாவது காஞ்ச மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மரம் இறந்து போயிட்டே இருக்குது. இந்த மேங்க்ரோவ்ஸ் காடுகளால் தான் மீன் எலால் நண்டு மீன் உற்பத்தி ஆகிறது. இந்த அலையாத்தி காடுகள் தான், இந்த காடுகள் தான் வந்து தங்கி தண்ணி ஓட்டத்துக்கு வந்து வெள்ளத்துக்கு வந்து உள்ள எல்லா மீனும் இனப்பெருக்கம் பண்ண போகும். இந்த இந்த மறைவில் தான் வந்து அதுக்கு வந்து குஞ்சு பொறிக்கிறதும், எந்த தண்ணி ஓட்டத்தில் வந்து எந்த குஞ்சு பொறித்தாலும் தண்ணி அடிச்சுன்னு போயிடும், கடலுக்கு போயிடும். அதனால் இந்த மறைவுகள் தான் அலையாத்தி காடுகள் தான் வாழ்வாதாரத்துக்கு உயிர் ஜீவனே. அலையாத்தி காட்டில் முக்கியமானது அந்த வேர், மேலே மேல் நோக்கி வேர் வரும். ஆமாம், இந்த வேரெல்லாம் இப்போ அழிஞ்சிடும். இப்போ வந்து ஆயில் படிஞ்சதுனால இதோட எல்லாம் தன்மையெல்லாம் உயிர் உயிரெல்லாம் போயிடும். இந்த உயிரெல்லாம் போனதுனால எங்களால் வந்து தொடர்ந்து 1 வருஷத்துக்கு ஜீவனம் பண்ண முடியாது. திரும்பவும் உயிர் வைத்து புதுசாக வந்தால் தான் அந்த அலையாத்தி காடுகளை இவங்க என்ன தான் சுத்தம் பண்ணாலும் அந்த அலையாத்திகளும் உயிர்கள் இருக்காது. அது வந்து கட்ட கரையோரம் இருக்கிறது அலையாத்தி காடுகள் வேறு, தண்ணி லோ டைட் ஹை டைட்டில் போகிற தண்ணி அலையாத்தி காடுகள் வேறு. இது கரையோரம் இருக்க அலையாத்தி காடுகளில் தான் இறால் மீன்லாம் தங்கும். மேலே போயிட்டு இந்த வடிய வடி கரைக்கு தான் உள்ளே தான் வரும். எவ்வளோ மேலே வெள்ளப்பெருக்கில் எவ்வளோ மேலே போதோ அவ்வளோ வத்தத்துக்காக தண்ணி வந்து லோட் ஆகிடணும். அந்த வத்தத்துக்காக கீழே தான் வரும், ஏற்றம் இறக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் போய் அந்த வேரில் படிக்கிறதுனால எப்படி அந்த மரசாகும் எதுவுமே? இப்போ பார்த்தீங்களா, பறவைகளை பார்த்தீங்க, அந்த மீன்களை பார்த்தீங்க, மீன்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் இந்த பூமியில் வந்து இது மாதிரி படைஞ்சிட்டா? ஒரு நல்ல சுகாதாரமாக இருந்த இடத்த சுகாதாரம் இருந்தால் அந்த மீன்களை சுவாசிக்க முடியுமா? இல்லை நம்மளே பார்க்குற தண்ணியில் வந்து தண்ணிக்கு மேலே வந்தாலும் எந்த இதுவும் இருக்காது. அது வந்து எவ்வளோ உயிர் தாங்கும், அங்கே சுவாசிக்க முடியுமா? அதனால் எந்த ஜீவனும் பண்ண முடியாது. இந்த அலையாத்தி இந்த எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் இப்போவும் சொல்கிறீங்களே, அது ஃபுல்லாக தரையெல்லாம் முழுசாக பர வேண்டியதை ஒரு கட்டத்துக்கு மேலே தடுத்து இருக்கிறது அந்த மேங்க்ரோவ்ஸ் தான், அந்த கரைகளில். அது தன்னை பல வருஷமாக இந்த மீனவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த மேங்க்ரோவ்ஸ் தான் பெரிய நண்பன். அது இது வரைக்கும் அது போய் சரியாகி அது மேலே இருக்க ஆயில் அதோடய தன்மையே மாறி அது விஷத்தன்மையாக மாறுறதுக்கு பல வாய்ப்பு இருக்குது. அதை இதுக்கப்புறம் இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணி டெஸ்ட்டு கொண்டு போய் அது எதனா ரிசல்ட் சொன்னால் தான் உண்டு. அந்த நிபுணர்கள் எல்லாமே மக்களுக்கு சாதகமாக வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதை புதுப்பிச்சுக்கிறது ரொம்ப நாட்கள் ஆகும். இது எதுவுமே மேங்க்ரோவ் செடிகள் கிடையாது, பெரிய பெரிய மரங்கள். அந்த மரங்களை வந்து அது ஒரு காடு, அது அது மக்களுக்கும் இயற்கைக்கும் பயனாக அதுவே வந்து தன்னை கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஈரத்தன்மையோடு அந்த உப்புநிலத்தை. அதை இவங்க நாசம் பண்ணிட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு இவங்கக்கிட்ட எந்த திட்டமும் இருக்கான்றது இது வரைக்கும் வெளியிடலை. அந்த மேங்க்ரோவ்ஸில் இருக்கிற ஆயிலை வந்து சுத்தமாக எடுக்கிறோம். அதுக்கு வந்து எத்தனை நாட்கள்னால் 20 போட்டு ஒரு போட்டுக்கு 4 பேர் வீதம், 80 ஆட்களும் 20 போட்டும் கண்டிப்பாக தேவை. இது சிபிசிஎல் கம்பெனி வந்து இதை வந்து முறையாக வந்து மேங்க்ரோவ்ஸில் இருக்கிற ஆயிலெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மீட்டிங்கில் மேடம் சொல்லியிருந்தாங்க. மனசை வாழ்கிறதுக்கு தகுதி, மீனவர் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத போச்சு. எங்கள் மீனவர் இந்த ஆற்று நம்பி தான் இருக்கிறாங்க. எங்கள் எதிர்காலம் எப்படின்னு சொல்லி எங்கள் எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. பாதிப்புனா உங்கள் பாதிப்பு எங்கள் பாதிப்பு இல்லைங்க. இந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரத்துக்கு இந்த விட்ட ஆயில்னால் மேலே மட்டும் இல்லை சார், அது தேங்கி நின்ற ஆயில் அழுக்க ஆயில் நினைச்சிருந்தேன் பூமிக்குள்ளே பறந்து போச்சு. மேலே கருத்து தான் ரிமூவ் பண்ணாங்க, இன்னும் கீழே கருத்து ரிமூவ் பண்ணவே இல்லை. இன்னும் அது கண்டுபிடிக்கவே இல்லை. அது கண்டுபிடிச்சா தான் சார் நாங்கள் அது இது தொழிலுக்கு பிறகு வந்து போலீஸ் கண்ட்ரோலில் எடுத்துன்னு போய் அந்த மண்ணை பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்துன்னு போய் இந்த மீன் மீன் நண்டு எறா ஷிப்பிங்கை ஆளி வாழ்கிறதுக்கு தகுதியான நீர்நிலை இருக்கா ஆன்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுத்தா பிறகு நாங்கள் தொழிலே போகணும்.
இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த மீன்கள் எல்லாமே கடை, அதாவது இந்த கொசத்தல ஆற்றுல செத்த மீன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழியாக போகுது இல்லையா கடலில், களிமுக பகுதியில் கடலில் போகும்போது அது கடல்லையே இருக்கிற மீனும் இறந்து நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். படகு எல்லா படகுலையும் நாசமாக இருக்குது. படகுல வந்து இந்த ஃபைபர் படகு, இந்த ஆயில் போய் ஒட்டிருந்தால இது வெயில் போட்டோன்னே அதுவாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா படகும் குறைஞ்சது ஒவ்வொரு படகும் 1 லட்சம் 2 லட்சம் செலவான படகு, அது எல்லாம் கடனை உடனே வாங்கி எல்லாரும் கௌரவத்துக்காகனா படகு வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் மட்டும் 800, இந்த பகுதி சுற்றுமத்தில் 700-750 படகு இருக்குது. எல்லா படகும் நாசம், அதுக்கப்புறம் வளலாம் நாசம். இது அது இல்லாமல் தண்ணியில் போட்டு இந்த பல்லுயிர் சூழல் இருக்குது பாருங்கள், தண்ணியில் வந்து பல உயிரினங்கள் இருக்குது, அது எல்லாமே செத்து மடிஞ்சு போயிருக்கு. மீன் உற்பத்தியே ஆகாது. குறைஞ்சது 6 மாதம் 7 மாதம் வந்து இயற்கை தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டால் மட்டும்தான் வரும், 1 வருஷம் கூட ஆகலாம். ஆயில் வந்ததுனால இருந்த மீன் இறாலாம் செத்து போச்சு. புதுசாக நீரோட்டத்தில் பழர்காடிலேருந்து வர எறா மீன்கள் மட்டும்தான் ஆகிடும். இந்த கொசத்தில் ஆற்றுல இருக்கிற எறா மீனெல்லாம் செத்து போச்சு. நான் எங்கள் தொழிலை வந்து இங்கே தொழில் மாசுப்பட்டதுனால, தொழில் இல்லாதனால நாங்கள் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவு, 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவோம். ஒரு நாள் ஃபியூல் வந்து எங்களுக்கு 7 லிட்டர் ஆகும். ஒரு நாள் 7 லிட்டர் ஆகும் போயிட்டு வரனால. இங்கே 15 கிலோமீட்டரும் 7 லிட்டர் ஆகும் ஃபியூல். எல்லாமே எங்களுக்கு வந்து விசைப்படகு, இது இன்ஜின் படகு தான் வச்சுருக்கோம். லம்பாடி தான் அந்த இன்ஜின் தான் வச்சுருக்கோம். இதை வச்சு தொழில் பண்ணுறோம். இதை வச்சால் இறால் பிடிக்கிறதும் பிரதான தொழிலாக இருக்குது எங்களுக்கு. இதோட பாதிப்பு வந்து எண்ணெய் கசிவு வந்து இப்போ வந்து இந்த மேங்க்ரோவ்ஸில் படிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறோட தரப்பகுதியில் ரெண்டு பக்கமும் தரப்பகுதியில் படிஞ்சிருக்கு. இதோட தாக்கம் வந்து இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதம் வந்து குறைஞ்சது 3 மாதம் வந்து இங்கே உயிர் தன்மை இருக்காது. இது சாலிடாக இது உண்மை. ஏன்னா நான் வந்து 4 வருஷம் 5 வருஷம்லாம் சொல்ல மாட்டேன். 3 மாதம் வந்து இந்த இதோட தன்மை வந்து இருந்ததுனால உயிர் தன்மையே இருக்காது. மீனவர் வாழ்கிறதுக்கு இந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு மீனவர் நாங்கள் முழுக்க முழுக்க வந்து இந்த கொச்சத்தலை ஆற்று நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆழ்கடல் மீனுக்கு போக மாட்டோம். ஆனால் நம்பர் சேனமும் ஆழ்கடலை சேர்ந்துங்கிறோம். மீனவராக எல்லாம் சேர்ந்துக்கிறோம். நாங்கள் எங்கள் பெரியவங்க வந்து கடலுக்கு போகிறது எங்களுக்கு அந்த காலத்து வந்து எங்களுக்கு கற்று தரலை. இந்த கொச்சத்தலை ஆற்று நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம் பிடிக்கிறோம். இது நம்பி தான் நாங்கள் குழந்தைய படிக்கணும், நோய் நொடி பார்க்கணும், வயசான பார்க்கணும், நல்லது கெட்டது வீடு கட்டுற மழை நீர் நீர் போந்தால் இல்லை நான் இதுதான் பார்த்தாங்கன்னு. இதனால் எங்களுக்கு பெருத்த பாதிப்பு. இதில் மீள்றதுக்கு 4 வருஷம் ஆகும். லீக்கான ஆயில் இல்லை சார், இது லீக்கானாக வடிஞ்சு தான் வரும். ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு இதில் வந்து லீக் ஆகுனாக்க வடிஞ்சு வந்து அவ்வளோ எஃபெக்ட் வராது. இது அவங்க இந்த ஃப்ளட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரேடியாக வெளியில் அங்கே அவங்களுக்கு எதெல்லாம் வேஸ்டேஜாக வச்சுருக்காங்க அதை வெளியே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளட்டை காரணம் வச்சு அனுப்புகிறதா தான் இருக்கும். ஏன்னா 2015 இதே அளவு ஃப்ளட்டு தான் வந்தது. எங்களோட கணக்குப்படி பார்த்தா இங்கே இதில் ஆற்றுல போன தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக உள்ள தண்ணி வந்தது. எங்கள் ஊர் உள்ள அதிகமான தண்ணி வந்தது. அந்த கணக்கு பார்த்தா இது குறைவு தான் இந்த பக்கம் வந்ததில். அப்போ வராது இந்த ஆயில் வந்து இந்த முறை வரதுக்கு இல்லை. அவன் தேக்கி வச்சு எத்தனை வருஷம் தேக்கி வச்சு ஆயில் விடுவான் சார். ஆயில் விட்டுருந்தாங்களாம். வாரம் வாரம் விடுறான், மாதம் மாதம் விடுறான். ஒரு மாதிரி மஞ்சளாக ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாள் சிகப்பாக வரும். இந்த மேடெல்லாம் மஞ்சளாகிடும் அப்படியோ, இந்த இடையெல்லாம் மஞ்சளாகிடும். ஒரு வாரம் கழிச்சு சிகப்பாகிடும். அவங்க ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக எங்களுக்கு இது அனுபவம் இருக்குது. மற்றவங்களுக்குலாம் ஒரு ஆயில் ஃபிளட் கப்பல் இடித்தது மட்டும்தான் அனுபவமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த எண்ணூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஆயில் ஃபிளட் வருது. இவங்க இதை காரணமாக வச்சு தான் விட்டுருக்க முடியும். அப்படி தெரியாமல் அதுவாக வந்திருந்தா அவ்வளோ மோசமாக கையாளுறாங்கன்னு அர்த்தம். அது எனக்கு குழப்பமாகிடுச்சு. அப்புறம் எங்களால் போனாங்க போய் கண்டுபிடி முடியல. இந்த ஆயில் விட்டால் அப்புறம் தான் அவனே ஒத்துனான். நாங்கள் தான் விட்டோம், ஆனால் திறந்து விடல, லீக் ஆச்சுன்னா. இது வந்து அவங்கள வந்து திறந்து விட்டதான்னு வந்து எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க சொன்ன காரணங்கள் வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியல. இது எங்கள் இயற்கை வந்து மழை அதிகமாக பெஞ்சதுனால, 31 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுனால எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை. கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஆயில் எல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆய்வு பண்ண அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க. நிறுவனத்தோட வேலையை என்ன தெரியுமா, 100% கையாளணும். எந்த ஒரு பொருள் எது பண்ணாலும் அவங்க வாங்குகிற பர்மிஷன் அதுதான். நான் வந்து இந்த இடத்த கழிவுகளை வந்து நான் வெளியே கொட்ட மாட்டேன், மக்களுக்கு இன்னும் நான் வந்து இன்னல் இது விளைவிக்க மாட்டேன்னு சொல்லி தான் ஒரு நிறுவனம் வந்து இது உண்டு. அந்த கழிவுகளை வந்து இவங்க வந்து நம்ம கம்பெனி தப்பிச்சா போதும், நம்ம கம்பெனி உள்ளதுக்கு தப்பிச்சா போதும், மற்றவங்களாம் மனுஷனை நினைக்கல, மற்றவர் யாரையும் மனிதனை நினைக்கல. நம்ம நினச்சதெல்லாம் வந்து நாம் வந்து கம்பெனி தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்கிற ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. இது இங்கே இந்த இடம் சுற்றியே மணலியை 800 சுற்றி வந்து அதிகமாக வந்து இது போல் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அதிகம். 800 மணலி ஃபெர்டிலைசர் இருக்குது, தனியாக இருக்குது, நிறைய இருக்குது. சிபிசிஎல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இருக்குது. அவங்க அதிகபட்சமாக இதை கையாளுறாங்க. அவங்க இந்த ஆற்றை வந்து இது அழகான ஒரு நீரோட இது வந்து ரொம்ப வெள்ளக்கார காலத்துலேயும் இந்த கெனாலையும் ஆறையும் ரொம்ப வருஷமாக இது பயன்படுது. இந்த கெனால் தான் வந்து வடசென்னையோட ஒட்டுமொத்த வெள்ளத்தையும் இந்த பக்கம் தான் வந்து கடலுக்கு கலக்கணும். ரெண்டாவது திருத்தணிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த கொட்டலை ரிவர் அந்த ஆறோட எல்லா வெள்ளமும் இந்த பகுதியில் இருக்க
ஒரு எப்படி சொல்ல திருத்தணிலேருந்து வரும், அந்த பகுதியிலேருந்து வர்ற அந்த கொட்டலை ஆறோட வடிகால் வெள்ளமும் இந்த எண்ணூருக்கு வந்தால் கலக்கணும். அவ்வளோ அழகாக அந்த இந்த ஜீவநதியை இவங்க ஒரு கழிவுநீர் கால்வாவாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இது தொடர்ச்சியாகி இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் இதில் விட ஆரம்பித்தாங்க. மக்களோட சீவேஜ் வாட்டர்ஸும் கலந்து மக்களையும் கேள்வி கேட்காத அளவுக்கு, ஏன்னா அவங்க தண்ணி இதில் தானே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சு ஒரு அழகான ஒரு ஆறை இவ்வளோ மோசமாக அவங்க நாசம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியல் பொறுப்பு, முக்கியமாக மாசு கட்டுப்பாடு தான் இதுக்கு பொறுப்பு. ஏன்னா அவங்க இதை எந்த விதத்திலையுமே கண்காணிக்கவே இல்லை. 20 சதுர கிலோமீட்டர் பரவல போனது கடல் வழியாக போனது, ஆற்று வழியாக இருந்து முகத்தல் வழியாக போயிட்டு கடல் வழியும் போயிருக்கு. இதுலேருந்து நம்ம பாதிப்பு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வழியும் போயிருக்கு. அவங்க தவறு பண்ணிட்டோம் அப்படின்றலாம் உணரல. அது எதாவது வெள்ளம் வந்தது வந்துருச்சு, எங்கள் மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றாங்க. அவங்க அதை எப்படி சொல்கிறது, தெரியாமல் போகும்போது யாரோ ஒரு கையில் இருக்க ஒரு தவறை தட்டி விட்ட மாதிரி இந்த மண்ணில் இருக்காங்க. ரெண்டாவது இந்த வேலைலாம் செய்கிறத வந்து இதை நாங்கள் செஞ்ச தப்பை நாங்கள் சரி பண்ணுறோம், நாங்கள் ஓடி வந்து செய்கிறன்ற மண்ணில் இல்லை, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு தான் காசு தருமே, அதான் மிஷின் போட்டிருக்குமே இப்படின்ற ஒரு எஜமா மண்ணில் தான் இருக்காங்க. தவிர இவங்க பெரிய தப்பு செஞ்சுட்டு அந்த பதட்டமோ அந்த பயமோ மக்களுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்கு, ஐயோ நம்மளால தான் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுகிற மண்ணில் சுத்தமாக அந்த சிபிசியிலோ எதெல்லாம் இந்த நிறுவனங்கள் வந்ததோ அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு பதட்டம் பயம்லாம் கிடையாது. நாங்கள் செய்கிறோம், காசு கொடுக்குறோம், எங்ககிட்ட பணம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படி தானே தவிர இந்த இயற்கையோ மக்களை சார்ந்தோ இதெல்லாம் பாதிக்கப்படைஞ்சு நம்மளாக தான் சொல்லிட்டு ஒரு துளி குற்ற உணர்வும் கிடையாது அவங்களுக்கு. கண்ணாரா வந்து எல்லா அதிகாரிகளும் தினமும் ஆய்வு, நேற்று கூட வந்து ஆய்வு பண்ணாங்க. அதிகாரிகளை நாங்கள் குறை சொல்ல விரும்பவே இல்லை, ஏன்னா அவங்க எங்கு நாங்கள் தொழில் ரீதியாக நாங்கள் கஷ்டப்படுறோம், அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது வந்து அரசு கண்டிப்பாக பார்க்கணுன்ட்டு அந்த அதிகாரிகளை வந்து மேல் இடத்துல ப்ரெஷர் நல்லா வந்து எல்லாமே வந்து பார்க்குறாங்க, பார்வையிடுறாங்க. நாங்கள் அவங்க மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல. இப்போ எங்களுக்கு கொடுத்துக்கிற நிவாரணம் வந்து 12,000 16,000 அனுப்பி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நேற்று ஒரு மீட்டிங் போனோம், இது மீட்டிங் இல்லாது, அதாவது கெஜெட்டில் அரசாங்க கெஜெட்டில் இது வரல, இது யாரும் தெரியான வேலை முடியல, இன்னும் உங்களுக்கு சரியான தொகை ஒதுக்கலை. நாங்கள் ஒதுனா கூட 4 வருஷம் நாங்கள் தொழில் போக முடியாது சார். 4 வருஷம் வரலாம் ஒரு குடும்பத்துக்கு 40,000 to 50,000 வரலாம் எங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு, எங்களுக்கு நிவாரணம் எப்போ நிறுத்துறாங்களோ அப்போ எங்களை அரசு வேலை நிரந்தர வேலைமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மீனவர் பகுதி வாழ் மக்களுக்கு அனைவருக்கும் ஒன்றுக்கும் படித்தவனுக்கும் படிக்காதுன்னு அவன் தகுதி தகுந்த வேலையை வந்து அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் மிகவும் தாழ்வோடும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த எண்ணெயை வந்து எடுக்கிறதுக்கு மிஷின் எல்லாம் பயன்படுத்தினாங்களா இல்லை கப்பலில்? மிஷின்லாம் தரல சார். இல்லை முதல்ல ரொம்ப நாளாக பெரிய நவீன இயந்திரம் வந்து பக்கெட்டு ஜக்க வச்சாங்க, அதுக்கடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக ஒரு 5, 7, 8 வச்சுது. அப்புறம் ஸ்கிம்மர்னு சொல்லி கொண்டு வராங்க, அதெல்லாம் பெரிய அளவில் பயன்பெறலை. ஏன்னா ஒரு இடத்த தனியாக ஒரு ஆயில் கொட்டினா அது ஸ்கிம்மரை இதை உரியறதை வச்சு பண்ணலாம். இது மொத்தமாக ஆயில் ஃபுல்லாக படர்ந்து போயிருக்கு. ஒரு நாள் சொன்னாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ், சொன்னாங்க ஏரியா ஆஃபீஸ், சொன்னாங்க நம்மளை நாம தான் காப்பாற்றினு, நாங்கள் ஒரு டீம் விடுறோம், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, போட்டில் கொடுக்கணுங்க. 2 நாள் தொழில் பண்ணாங்க, எதுவும் தரல, ஷூ பூட்டு கூல்லாஸ் கை க்ளோஸ் எதுவும் தரல, கையில் தான் ஜக்கு கொடுத்து முண்டு முண்டு ஊற்றுறாங்க. அதில் வந்தவொடனே எங்கள்கிட்ட சொன்னாங்க தலைவராக இதுமாரி வந்து அரிப்பு நிறைய எடுக்குது, கண் எரிச்சல் இருக்குது, அங்கே எந்த ஒரு சேஃப்டி தரல, சரி வேலைக்கு போகாதீங்க சொல்லி நிப்பாட்டோம். நவீன மிஷின் சொல்லி சொல்கிறாங்களே தவிர அது வந்து அதை வச்சு இது வரைக்கும் எடுக்கலை. ஏன்னா நீங்களே கண்ணேராக பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து முக்காவாசி மக்கள் தான் வந்து தன்னோட க்ளோஸ் போடாமையும் போட்டோம், அங்கே வந்து அதை க்ளோஸ் கொடுத்தா கண்டிப்பாக போடுவாங்க, போட்டும் போடாமையும் வந்து இங்கே வந்து ஆயில் வந்து தன் கையால் தான் எடுத்துன்னு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்களாம் வந்து காமிக்கல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து நவீன மிஷின் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, அது என்ன ஆகுதுன்னா தண்ணிக்கு மேலே இருக்கிற ஆயில் அந்த ஸ்ப்ரே பட்டணும், அதோட தண்ணிக்கு மேலே மிதக்கிற தன்மையை விட்டுட்டு அது தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்குது. அந்த கம்பெனிக்காரனை கூப்பிட்டு ஆஃபீஸர் சொல்லி கவர்மெண்ட் கேள்வி சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்தா தான் நாங்கள் வேலைக்கு போவோம், நீங்கள் சொன்னனால தான் நாங்கள் போகிறோம், இல்லாட்டி நாங்கள் போக மாட்டோம். இல்லை அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் வந்து
ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து தான் வந்து அந்த பூட்டு ஷூ கண்ணாடி எல்லாம் கொடுத்த பார்த்தா வேலைக்கு போகணும். அப்போ கூட போயிட்டு வந்து கூட அந்த கண்ணி அரிச்சல் போகல, மிஷின் எதுவும் கொடுக்கல, மிஷின்லாம் தரல, மிஷின்லாம் தர. ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க, அந்த பேப்பரில் ஒட்டி ஒட்டி வச்சுருந்தாங்க, அவள் தான் பேப்பரில் ஒட்டி ஒட்டி தான் எடுத்து. ஆமாம், வேறு மிஷின் அந்த நவீன மிஷின்லாம் எதுவுமே தரல. இதுவரை நவீன மிஷின் என்னன்னு போட்டில் போகிறாங்க, அவங்க அங்கே தான் போகிறாங்க. அது இதெல்லாம் நவீன மிஷினுக்கா பாருங்கள். நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வச்சு எடுக்கிறோம் சொல்லிட்டு எங்கே அது கமாண்டே போட்டாங்க டிவிங்கெல்லாம், இவங்க தான் எக்ஸ்பர்ட்டா, இவங்க தான் எக்ஸ்பர்ட் வச்சு எடுக்கிறீங்கன்னா எங்கள் மக்களை வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி போகிறீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய வந்து எதிர்ப்பு தெரிஞ்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வந்து கை க்ளோஸு இதெல்லாம் கொடுத்தாங்க, மாஸ்க் கொடுத்தாங்க. மாஸ்க் வந்து கடைசி முடிஞ்ச போது தான் அந்த இந்த மாதிரி இந்த விஓசின்ற மாஸ்க் கொடுத்தாங்க.